ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடே ஸ்பெண்டிங். கடந்த 4 மாசமா கொரோனாவோட தொற்று நாடு முழுவதும் பரவிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம லங்ஸை எப்படி சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மேலும் அதை பலப்படுத்த இயற்கை முறையில என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலான்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டுடே ஸ்பெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கொரோனாவோட தொற்று தீவிரமாகும் போது அது மூச்சு திணறலை உண்டாக்கி உயிரிழப்பை உண்டாக்கும். தொற்று நம்ம உடல்ல அதிகமாக லங்ஸ்ல பரவும் போது தான் இது சாத்தியமாகும். ஆனா நம்ம லங்ஸை பலப்படுத்தினா தொற்று அதிகமாகிறதுல இருந்து நம்ம இது முற்றிலும் தடுக்க முடியும். லங்ஸை பலப்படுத்த நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துல நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நாம என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நம்ம லங்ஸை பலப்படுத்த முடியும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம லங்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. மனிதன் சுவாசிக்க ரொம்பவே அவசியமானது மூச்சு, அதாவது உயிர் மூச்சுன்னு சொல்வோம். மூச்சு சீராக இருக்க காரணம் இந்த லங்ஸ் தான். நாம இந்த லங்ஸை ஹெல்த்தியா வச்சுக்கிற வரைக்கும் தான் மூச்சு சீராக இருக்கும். நாம் மூக்கின் வழியாக சுவாசிக்கிற காற்று மூச்சு குழாய் வழியாக தான் லங்ஸுக்கு போகுது. லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் போது அதோட சுருங்கி விரிகிற தன்மையும் அஃபெக்ட் ஆகுது. அதனால மூச்சு திணறல் ஏற்படுது. கொரோனா தீவிரமாகும் போது தான் லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை தடுக்க நாம பாரம்பரிய உணவுகளை எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. நாம என்ன மாதிரி பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கணும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இரும்பல் சளிக்கு நம்ம பாரம்பரிய வைத்தியம் தான் பால் கூட மிளகும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிடுவது. மஞ்சள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த சிச்சுவேஷன்ல கொரோனாவோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இதை நம்ம தினமும் சாப்பிட்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. பாலை நல்லா காய்ச்சி மிளகை நுணுக்கி அதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து டெய்லியும் குடிச்சு வந்தா அது லங்ஸை பலப்படுத்துறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்திய ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பாரம்பரிய உணவுப் பொருள் தான் பால் கூட பூண்டு சேர்த்து சாப்பிட்றது. பால் கூட பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். பூண்டுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு உணவுப் பொருள். பூண்டை நாம அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டா லங் கேன்சர் வர்றத இது முற்றிலும் தடுக்கும். பூண்டுல இருக்கிற ஆன்டிபயோட்டிக் சத்து லங்ஸை தொற்று உண்டாக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாழிக்கும் ஆற்றல் கொண்டது. பூண்டுல காரத்தன்மை இருந்தாலும் இதை பால் கூட சேர்த்து வேக வச்சு சாப்பிடும்போது காரம் தெரியாது. வாரம் 2 நாள் 5 டம்ளர் பாலில் 10 பல் பூண்டு உரித்து அதை 4 டம்ளராக சுண்டும் வர வேக வச்சு குடிச்சா லங்ஸை வைரஸ் பரவாம ஸ்ட்ராங்கா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பாரம்பரிய விஷயம்தான் கஷாயம். மாதம் 1 முறையாவது கஷாயம் குடிக்கிற பழக்கம் இன்னும் கிராமத்துல இருக்கு. உடம்புல வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமநிலையில வச்சுக்க நாம அதுக்கேத்த உணவுப் பொருள் சாப்பிடுவது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இந்த காலத்துல எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து குடிக்கிற கஷாயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முக்கியமா இது லங்ஸை பலப்படுத்த ரொம்பவே உதவியா இருக்கும். 1 டம்ளர் பாலுக்கு சிறிதளவு சுக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு ஜீரகம், மேலும் சிட்டிக்களவு மிளகு பொடி சேர்த்து கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சு வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம லங்ஸை பலப்படுத்த இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த கஷாயத்துல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அளவு கம்மியாக கொடுக்கறது நல்லது. அடுத்த பாரம்பரிய உணவுப் பொருள் தான் இஞ்சியும் சுக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்குக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்டது. டெய்லி டீ குடிக்கும்போது இஞ்சி கொஞ்சம் சேர்த்து இஞ்சி டீ இல்லை சுக்கு சேர்த்து சுக்கு காஃபி இந்த மாதிரி குடிச்சு வருவது ரொம்பவே நல்லது. இஞ்சி லங்ஸில் இருக்க கழிவை போக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஸ்மா போன்ற ப்ராப்ளம்ஸை இது முற்றிலும் தடுக்கும். அடுத்த பாரம்பரிய உணவுப் பொருள் தான் துளசி. துளசி எப்போதுமே சளி இரும்பலுக்கு பயன்படுத்தும் ஒரு பொருள். தினமும் காலையில வெறும் வயத்துல துளசியை நல்லா மென்னு சாறு முழுங்கிட்டு வந்தா சுவாச பிரச்சனைகள் சரியாகும். ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க துளசியை சாப்பிட்டா லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை முற்றிலும் தடுக்கும். துளசி சாறு கூட இஞ்சி சாறு கலந்து கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தா த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகும். பரட்டு இரும்பல் சளி இரும்பல் இருக்கவங்க துளசியை மென்னு சாறை சாப்பிட்டாலே பலன் கிடைக்கும். இது லங்ஸை பலப்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் லங்ஸை இது பலப்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் டுடேஸ் ஃபைண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.